வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான முழு உளுந்து அதாவது கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் கர்ப்பப்பை மற்றும் எலும்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முந்நூறு கிராம் கருப்பு உளுந்து இரநூறு கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் கடலை அதுக்கு தேவையான அளவு உப்பு இருபது குண்டு காஞ்ச மிளகா நீங்கள் நீட்டு மிளகா இருந்தாலுமே எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் கருப்பு எள் பெருங்காயத்தூள் முதல்ல கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் பொறுமையாக நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தோலோடு இருக்கிற இந்த கருப்பு உளுந்தை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும் நம்மளோட எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் மெயினாக டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இதை ரெகுலர் டயட்டில் கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சி மற்றும் இடுப்பு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்க லேடிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா போன்ஸ் ரொம்பவே வீக் ஆகிடும் ஸோ அவங்களும் இந்த உளுந்து அவங்களோட ரெகுலர் டயட்டில் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வரலாம் அவங்களோட போன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லாவே செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து எடுத்துடலாம் அடுத்தது கடலை பருப்பு இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற இட்லி பொடி தான் ஆனால் பார்த்திங்கன்னா உளுந்து வச்சு செய்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூவோட நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி பொடியாக கிடைக்கும் நம்ம கடையில் ஒரு பத்து ரூபா பேக்கெட் கொடுத்து நம்ம இட்லி பொடி வாங்கிடுவோம் பட் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னே நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி நம்ம உளுந்தை செஞ்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே அது ஹெல்த்தியாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோருமே கருப்பு உளுந்த வச்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ கள்ளப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துடுச்சு அதையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வறுக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் பருப்பொடி பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க ஸோ காய வச்சுட்டு நம்ம வந்து பருப்பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் டக்குன்னு வறுபட்டுறோம் நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் வெயிலில் காஞ்சதுனால இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் நெடி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கல்லூப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்ம மிளகா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெடி அவ்வளோவா வராது ஸோ இதை உப்பு சேர்த்து நல்லா காஞ்சி மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ காஞ்சி மிளகாய் பார்த்திங்கன்னா முக்கால் பதம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கருப்பு எல்லையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கருப்பு எள் பார்த்திங்கன்னா இது கூடவே ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த எள்ளு வந்து வெடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துக்கிறேன் இப்போ இந்த வானல் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா ஒரு போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்மளுக்கு எள்ளு நல்லா வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து உடச்சக்கடலையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடலை கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த காஞ்ச மிளகாவோட சேர்த்து நம்ம வறுக்கிறதுனால அதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உடச்ச கடலையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டி பெருங்காயம் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த வானலில் இருக்க ஹீட்லேயே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆகி நல்ல வாசனையோடு ரெடி ஆகிட்ருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்துமே நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இதை கொட்டிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்ஸிலே இந்த மிளகாவெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு ரெண்டுத்துமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சூப்பரான கருப்புளுந்து இட்லி பொடி ரொம்பவே கரகரப்பாக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க இது உங்கள் கும்பலம் ஸ்பெஷல் தேங்க்யூ